வருடத்திற்கு 4 நாட்கள் மட்டுமே செல்லக்கூடிய ஒரு கடினமான ஒரு மலைப்பயணம். யானைகள் அதிகமாக நடமாடும் ஒரு ஆபத்தான ஒரு காடு. இந்த பாருங்க யானை சாணி. தமிழ்நாட்டில் மிக கடினமான மலையேற்ற பயணங்களில் இந்த மலைப்பயணமும் ஒன்று. கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 5200 அடி அடர்ந்த காட்டுக்குள்ள பயணம் பண்ணி போகும்போது ஒரு சிவன் கோயிலையும் பெருமாள் கோயிலையும் நாங்கள் வர்றதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு யானை அந்த இடத்துல கிராஸ் ஆயிருக்கு. மேல்முடின்னு ஒரு பெருமாள் கோவில், அதுக்கு மேலே கைலாயநாதர்னு ஒரு சிவன் கோவில், ரெண்டையும் போயிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 அடி உயரத்தில் இந்த மேல்முடி இருக்கு. இப்போ நம்ம நாட்டிலேயே மிக டேஞ்சரான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸை நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேல்முடி அந்த உச்சி இருக்குல்ல, மேலே தெரிதல பேக்ரவுண்டில் மேலே உச்சியில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. வெட்ட வெயிலில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. அவரை பார்க்க தான் நம்ம அவளோட ஒரு 25 பேர் கேங்கோட இந்த ட்ரெக்கிங்கை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம். நம்மளுக்கு இந்த மேல்முடி ரங்கநாதர் கோவிலும் மேல்முடி கைலாசநாதர் கோவிலுக்கும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை சிறப்பு பூஜை நடக்குன்ட்டு வனத்துறையில் வந்து நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு 35 பேர் மிகப்பெரிய ஒரு படையோட இந்த மலையேற்றம் தொடங்குகிறது. இந்த கோவில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட மேல்முடி ரங்கநாதர் கோவில். கடல் மட்டத்திலிருந்து 4100 அடிக்கு மேல் உள்ளது. வாங்க மக்களே, நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து பயணிக்கலாம். இப்போ தான் இந்த ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு உள்ள ஒரு அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ், ஒரு காட்டுக்குள்ளே இங்கே யானையெல்லாம் நடமாடும் ஒரு பிளேஸ்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ பார்க்குறங்க பார்த்தீங்களா, இவர் ஒரு தாத்தா இருக்கார்ல, இவர் பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. தாத்தா அப்படி மூஞ்ச கட்டுங்க. 73 வயசு சரிங்களா. ஏறக்குறைய ஒரு 15 வருஷமாக இவர் ட்ரெக்கிங் பண்ணுறாரு. அவர் அடர்ந்த காட்டுக்குள்ளே யானை கரடி இதெல்லாம் நடமாடும் ஒரு காட்டுக்குள்ளே தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு பக்கம் பக்கு பக்குன்னு பயமாகவும், ஆனால் ஒரு 25 பேர் ஒரு ட்ரெக்கிங் தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மலை உச்சிக்கு தான் நம்ம போகிறதுக்கு பாதையில் ஒரு குறுக்கு வழி பாதை நடந்து போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு பின்னாடி அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க சரிங்களா. மேல்முடி அரங்கநாதர் கோயிலில் தான் பார்க்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். வாங்க நம்ம கூட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணலாம். ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேல்முடின்னு ஒரு பெருமாள் கோவில், அதுக்கு மேலே கைலாயநாதர்னு ஒரு சிவன் கோவில், ரெண்டையும் போயிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 அடி உயரத்தில் இந்த மேல்முடி இருக்குது. இப்போ நம்ம பாலமலைன்னு ஒரு அரங்கநாதர் கோவிலேருந்து பெருமாள் கோவிலேருந்து வந்திருப்போம். அதே கிட்டத்தட்ட ஒரு 2000 அடி ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் கண்ட்ரோலு. நாங்கள் வர்றதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு யானை அந்த இடத்துல கிராஸ் ஆகிருக்கு. கீழே ஃபாரஸ்ட்காரவங்க கத்தி யாருமே விடலை. நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்தோம். நாங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் போயிட்டு அரங்கநாதர் கோவிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே அன்னதானம் இருக்குது. இது எப்போனா புரட்டாசி மாதங்களில் வர்ற அந்த 4 சனி மட்டும்தான் அளவுடு. மற்ற எப்போயுமே அளவுடில் எப்போயுமே நீங்கள் வர முடியாது. ஏன்னா அது அதிக அளவில் யானைகள் நடமாடுற பகுதி, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, உங்களை யாருமே விட மாட்டாங்க. அப்படியே நீங்கள் வர்றதா இருந்தால் நீங்கள் கீழே போயிட்டு ஃபாரஸ்ட்டை பெர்மிஷன் வாங்கிட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதெல்லாம் தாண்டி தான் வரணும். இப்போ பாருங்கள், நம்ம மேல்முடிக்கு போய்கிட்டு இருக்கோம். 33 பேர் வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 40 பேர்த்துக்கிட்ட, கிட்டத்தட்ட ஒரு 35 பேர்த்துக்கிட்ட நாங்கள் மலையேறிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் இருந்து எல்லா மாவட்டங்களையும் இருந்து வந்திருக்காங்க. பெங்களூர்லேருந்துலாம் வந்திருக்காங்க, பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க. சூப்பராக இருக்க போகுது, வாங்க அப்படியே போய்கிட்டே இருப்போம். மறக்காமல் ட்ராவல் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் வரும்போதே என்ட்ரன்ஸில் யானை சாணி இருந்துச்சு, ஈரப்பதமாக இருந்துச்சு. அது இதுக்கு முன்னாடி நிர்மலா நான் சொன்னார்ல, ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் இங்கே யானை வந்து கிராஸ் பண்ணி போனது. அதனால் வனத்துறை வந்து சேஃபாக போக சொன்னாங்க. நாம் ஒரு கேங்காக போகிறதால யானை வந்து நம்மளை தாக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு 35 பேர் மிகப்பெரிய ஒரு கேங்காலாக அந்த மலையேற்றத்தை நம்ம தொடங்குகிறோம். தொடங்கும் போதே இது மாதிரி ஒரு பேட் நியூஸ், ஒரு யானை வந்து அது மூவ் ஆகிருக்கு. அதன் வழியாக நாம் அதன் காட்டுக்குள்ளே போகிறதால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அது எதுவும் நம்ம தொந்தரவு பண்ணாமல் போகணும். அது இல்லாமல் இங்கே வந்து யானை, இந்த காட்டில் வந்து யானை, கரடி, கருஞ்சிறுத்தை இது எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹிஸ்ட்ரியை கேட்டால், ஒரு சிறுவன் 24 வயசு ஒருத்தரை வந்து புலி அடித்து கொண்டிருக்கு அப்படின்ட்டு ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்குது. அங்கே போகும்போது நீங்கள் சேஃபாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒற்றுமையாக சேர்ந்து போங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்து பொறுமையாக நடந்து போங்க ஃப்ரெண்ட்ஸ். புரட்டாசி மாதத்தில் மட்டுமே அலோடு பண்ண மேல்முடி ரங்கநாதர் சுவாமி பெருமாள் கோவில், அதுக்கப்புறம் உச்சியில் இருக்கிற கைலாசநாதர் சிவலிங்கத்தை தான் நம்ம பார்க்க இவ்வளோ மக்கள் வேறு வேறு டிஸ்ட்ரிக்டெலாம் இருந்து ஜாயின் பண்ணி ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே பார்த்துட்டு போகிறோங்கள்ல பாரு,
பாறை மேலே அப்படியே வலிக்கு விடுற மாதிரி மழை பெஞ்சி. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் வாங்க. இப்போ பாலமலை அரங்கநாதரை பார்த்துட்டு அந்த மலை ஃபுல்லாக ஹில்ஸ் இருக்குது, அங்கேருந்து நமக்கு நடந்து வந்திருக்கோம். இந்த வழியே இங்கே ரோடு இருக்குது, ரோட்லேருந்து உள்ள ஒரு குறுக்கு தடத்தில் நடந்து வந்துட்டுருக்கோம். இது வந்து எப்போ புரட்டாசி மாதத்தில் மட்டும்தான் இந்த ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து அலோட் பண்ணுவாங்க, வேறு டைமில் அலோடு இல்லை. அதுவும் ஃபுல் செக்கிங்கில் தான் இங்கே அலோட் பண்ணுவாங்க. இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உள்ள பிளாஸ்டிக் நாட் அலோடு. இப்போ ஒரு 35 பேர் நடந்து போகிறாங்க. இல்லை தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இங்கே வந்து ஜாயின் பண்ணி நம்ம ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம். பார்க்குறவங்க பார்த்திங்களா, அங்கே பள்ளத்தாக்கு வேறு லெவலான ஒரு வியூ பாயிண்ட்டு. இது இயர்லி மார்னிங் வந்திருந்தோன்னா அந்த மேகமூட்டத்தெல்லாம் நல்லா பார்த்துருக்கலாம். இப்போ டைம் வந்து 10:00 ஆகிடுது. பார்க்குறவங்க பாருங்க, முழுக்க முழுக்க நம்ம ஒரு ஒத்த பாதையில் தான் நடந்து போகிறோம். மேல்முடி ரங்கநாதர் சுவாமி பெருமாளை தான் நம்ம பார்க்க இவ்வளோ ஆவலோடு நம்ம காத்து கொண்டுறோம். அது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ட்ரெக்கிங் பயணம், ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதுக்கு மரத்தை பார்த்தீங்களா, நம்ம பேக்ரவுண்டில் பார்க்குற மரம்லாம் எவ்வளோ அழகாக, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மரங்கள். முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் போயிட்டுருக்கு. இவங்கெல்லாம் ட்ரெக்கிங் போகலாமான்ற ஒரு குரூப்பில் எதிர்த்து எல்லோரும் ஜாயின் பண்ணி வீக்கெண்டில் ட்ரிப்பு போகிறவங்க தான் இவங்க எல்லாருமே. அந்த குரூப்பில் ஒரு 400 பேருக்கு மேலே இருக்காங்க. இவர் வந்து சத்தியமா, நான் தலைவர் இல்லை, நீங்கள் தலைவர் இல்லை. இவர் வந்து தருமபுரி, பேர் என்னன்னா? என் பேர் தனியா சொல்லுங்க. இவர் நம்ம தருமபுரியில இருந்தா வராரு. நம்ம தருமபுரியில இருந்து கூட 2-3 பேர் இருக்காங்க இங்க. அதுவும் இல்லாம எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்க வந்திருக்காங்க. இந்த ட்ரெக்கிங் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. ஏதோ ஒரு காட்டுக்குள்ள நடந்து போய் நான் சொல்றது, இங்கே பாருங்கள் பள்ளத்தாக்கு, ஓ பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வழுக்குப்பாரு, இங்கே வராரு பாரு தாத்தா. இவ்வளோ வயசுலேயே இவ்வளோ ட்ரெக்கிங் ஏறாருன்னா 73 வயசில் ட்ரெக்கிங் ஏறாரு. நம்ம அண்ணா வந்து சாகசமாக பண்ணுறாரு. இப்போ பாருங்கள் இந்த வழுக்குப்பாறை மேலே போயிட்டு அங்கே ஒரு கேங் வந்திருக்கு. பெருமாள் சாமியை பார்க்குறதுக்கோசரம் ஒரு கேங் வந்திருக்காங்க. அவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. நடுக்காட்டில் நடக்க முடியாத இந்த மலையேற்றம். வேறு லெவலான ஒரு வைபாக இருக்குது. நிழல் நம்ம ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். இங்கே ஒரு அண்ணா வந்து ஊஞ்சல் ஆடிட்டுருக்காரு. நான் தான் எடுத்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காரு. உங்கள் பேர் என்ன? அருள். அருள் எந்த ஊர்னா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல இருந்து அதான் ஒரு கேங்கால நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணி ஒரு புது அனுபவம் நமக்கு கிடைச்சிருக்கு. புது புது ஆளை பார்க்கறது வந்து நம்மளுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இப்போ புது புது ஆள் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். வேறு ஸ்டேட்லேருந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த மலைக்கு எல்லாமே ட்ரெக்கிங் வந்திருக்காங்க. பேர் குமரசனுங்க, நாங்கள் வந்து பாலமலைங்க. என் பேர் அருண்குமார், நான் பாலமலைங்க. இந்த பாலமலை வந்து இது வந்து நான் போகிறது வந்து மேல்முடி மலைக்கு மேலே ஏற்றிக்கொண்டாமா. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுக்கு மேலே பழைய மைந்தா கோயில். இது மேலே குருவிசு சிவன் கோயிலே இருக்குது. புரட்டாசி மாதம் சனிக்கிழமை 5 வாரத்துக்கு மட்டும்தான் இங்கே அனுமதிங்க. 10 வாரத்துக்குள்ள வந்தாலும் பரிமிஷனோட ஒரு மலைக்கு வரணுங்க. சரிங்களா? உள்ள அப்படியே நடந்து போகும்போது அப்படியே ஜில்லி, ரொம்ப கூலிங்காக, ஏதோ ஏசியில் இருக்கிற மாதிரி ஒரு வனப்பகுதி. ஆனால் நம்ம இவன் போகிறது வந்து ஒரு 11:00, 12:30 பக்கம் ஆகுது. நமக்கு மேலே வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம நடந்து போகிற போது நம்மளுக்கு அப்படியே கூலிங்கான ஒரு பிளேஸில் நடந்து போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல்ஸ். அம்மா ஃபீலிங்காக இருக்கு. போகும்போது சின்னதாக மலையேற்றம், குறுக்கு தடம், காடு மேடு எல்லாமே கடந்து தான் வருது. அதுக்கே பயங்கரமான ஒரு பாம்பு வடிவில் இருக்கிற ஒரு கல்லுதான், அது பேர் சந்து முட்டி. இந்த சந்து முட்டி எதுக்கு இங்க வந்து பாத்துட்டு போறாங்கன்னா, நீங்க பாட்டு போறீங்க, இங்க வந்த இந்த சாமி கும்பிட்டு போறவங்களுக்கு யாருக்குமே கை கால் வலிக்காது. அது மாதிரி ஒரு சாமி தான் இது. 3 தடவை முட்டணுமா, முட்டினா உங்களுக்கு கை கால் வலிகள் எல்லாம் வராது. அதான் இந்த இடத்துல உள்ள
இது வந்து அந்த காலத்துல இங்க இருந்திருப்பாங்கல்ல மக்கள், அவங்களோட ஐதீகம்னு நினைக்கிறேன். இங்க வந்து சந்து முட்டின்னு சொல்றாங்க. ஏன் சந்து முட்டின்னு இங்க சொல்றாங்கன்னா, இங்க மிகப்பெரிய ஒரு ஹில்ஸ் இருக்குல்ல, அந்த ஹில்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி கை கால் வலி வராம இருக்கிறதுக்கு இந்த சந்து முட்டி சாமியை வந்து கும்பிட்டு கற்பூரம் வேதி நீங்க போனீங்கன்னா எந்த கை டிராவல் விஜய் செக் பண்ணி பாருங்க. ஏறக்குறைய ஒரு 4-5 மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணுவாங்க. அதுக்கு கை கால் வலிக்காம இருக்கிறதுக்கு சந்து முட்டின்னு ஒரு சாமி இருக்கு. அங்க கற்பனை ஏத்தி நாம மேலே ஏறி போனோம்னா நம்மளுக்கு கை கால் எதுவும் வலிக்காதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேர் நம்புறாங்க. மக்களே பாருங்க, ஏதோ ஒரு பொதாருக்குள்ள, இது காட்டுக்குள்ள, ஒரு அமேசான் காட்டுக்குள்ள நுழைந்த மாதிரி. இது நம்ம தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு ட்ரெக்கிங்கில் பார்த்தா ஒரு குகை மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ அப்படியே குளிர்ச்சியாக உள்ளே வந்து இது ஒரு ஏசி காற்று போட்ட மாதிரி தான் இருக்குது. உள்ளே அவ்வளோ குளிர்ச்சியான ஒரு பிளேஸ் தான் இங்கே இதெல்லாம் இருக்குது. இது மாதிரி இந்த ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. போகும்போது சிங்கிள் வழிபாதை தான் இருக்குது. இங்கே நிறைய பேர் யூடியூப்பர்லாம் வந்திருக்காங்க. அப்புறம் உங்கள் பேருண்ணா, உங்கள் பேர் சேஞ்சர் மகி. ஏதோ ஒரு பள்ளத்தாக்கில் இறங்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. நம்ம கீழே திரும்பி மறுபடியும் இறங்குறோமா, ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாவ், மிகப்பெரிய ஒரு ஹில்ஸ். அங்கே தேன்கூடலாம் நிறையா இருக்குது. அந்த லைனாக இருக்குது, தேன்கூடு இருக்குது. இதை நந்தீஸ்வரோட பேக் சைடு என்ன வால் பகுதியும் வால் பகுதின்னு சொல்றாங்க. நந்தீஸ்வரன் சொல்றாங்க. அமை இந்த மலையோட அமைப்பே நந்தி உட்கார்ந்திருக்க மாதிரி. இது நந்தியோட பேக் சைடு வந்து மலை பார்த்தீங்களா, மிகப்பெரிய ஒரு மலை. இது நந்தீஸ்வரரா, நம்ம நந்தி கேள்விப்பட்டிருக்கோம்ல, நந்தீஸ்வரர் அவரோட வால் பகுதின்னு சொல்றாங்க. இந்த மலை வந்து நந்தி வடிவில் தான் இருக்குமா, சரிங்களா. இதோட ஃபுட்டேஜ் எல்லாமே நாங்கள் காட்டுறோம். இந்த நந்தி வடிவில் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ல. திருவண்ணாமலை வந்து சிவன் மாதிரி இருக்கும், சிவன் பார்வதி சேர்ந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த மேல்முடி கைலாசநாதர் அப்படின்ற ஒரு மலையில் அதை பார்த்துட்டு நம்ம அப்படி கீழே போகிறோம். ஒரு பள்ளத்தாக்கில் ஏதோ இறங்கும், ஒரு செம்ம அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ். உண்மையாக சொல்லணும்னா இங்கே பாருங்கள், பார்க்குறது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ மிகப்பெரிய ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் யூடியூபர்லாம் அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க, வேறு போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. எல்லாருமே யூடியூபர் தான், அதில் நாம் குட்டி யூடியூபர்னு சொல்லுவோம். இங்கே போகிறார் பார்த்தியா, நம்மளோட கைட்லைன்ஸ், நம்மளை வழி நடத்தி கூட்டு போகிறவர் தான் இந்த அண்ணா விஜய் ராகவன். இவர் வந்து இங்கே லோக்கல். ஆனால் நீங்கள் லோக்கலா? இங்கே லோக்கல். நம்மளை வந்து வழி நடத்தி கூட்டு போகிறது இந்த ஃபுல்லாக அவர் தான் பார்த்துக்கிறாரு. யாருக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாத நீங்கள் இந்த பொட்டாசி மாஸ்க்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தோம். பட் எப்போ வரப்போகுது எப்போ வரப்போகுது அவ்வளோ ஒரு எக்ஸ்பெண்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய புது புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. நம்ம டிராவல் விஜய் வந்திருக்காரு. என் பேர் விஜய் தான், விஜய் ராகவன். விஜய்னாவே நல்ல பசங்க அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து நல்ல நல்ல வீடியோ தான் நாங்கள் போடுவோம். கண்டிப்பாக அவருக்கு லைக் பண்ணுங்கள், சரிங்களா. மெம்பரை வளர்கிறதுக்கு அவர் கொஞ்சம் நிறைய ஐடியாவை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இன்னும் நாங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். இனிமேல் போகும்போது தான் எங்கள் கூட கேள் நிறைய, எங்கள் அக்கா பிள்ளைலாம் கூட்டு வந்திருக்கேன். கேர்ள்ஸ் எல்லாம் வராங்க, மற்றபடி எந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. எல்லோரும் வரலாம், பாய்ஸு கேர்ள்ஸு, ஏஜ் ஆனவங்க சின்னவங்க, 15 வயசு பசங்க, வசதி வயசு மேலேருந்து எல்லோரும் வரலாம், யார் வேணாலும் வரலாம், நிறைய கற்றுக்கலாம். அப்புறம் அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஆ, நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ட்ரக்கிங் குரூப்பு, ட்ரக்கிங் பண்ணலாமான்னு ஒரு குரூப் இருக்குது. அதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணிங்க. அது இல்லாமல் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே ஒரு லிங்க், அது ஒரு எப்போவுமே இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் அடித்தாவே போதும், நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம். இன்னும் அதிகமாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த நெக்ஸ்ட் வீக் வந்து பெருமாள் முடி, ஒவ்வொரு இடமா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த பிளானுக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். புது புதுசாக கற்றுக்கலாம். கட்டுறது கையளவு கல்லாளவு உலகளவு சொல்லுவாங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். உடம்பு சக்தி இருக்கிற வரைக்கும், கடவுளுக்களோட பிளஸ்ஸிங் இருக்கிற வரைக்கும் இன்னும் புது புது இடத்துக்கு பார்க்கலாம், புது புது ஃப்ரெண்ட்ஸு, புது புது இயற்கையை பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் பிகாஸ் எல்லோரும் நாங்கள் வந்து நேச்சுரல் லவ்வர்ஸு,
அதனால் புது புது இடத்துக்கு வரோம் நாங்கள். கண்டிப்பாக வாங்க பாருங்கள். ஓகே பை. வேறு லெவலான ஒரு வியூ பாயிண்ட்டு, பேக் சைடு பாருங்கள். வா, ரெண்டு மலை ஒட்டின மாதிரியே இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மலை. நம் தமிழ்நாட்டில் நிறையா மலை இருக்குது, அது ஒரு டேஞ்சரான ஒரு மலை. இந்த மேல்முடி மலை தான், அதை பார்க்குறோம். இங்கே ஒரு சின்ன ஊற்று இருக்குது. நாம் வெள்ளிங்கிரில் பார்த்துருக்கோங்களா சோனத்தண்ணி, அங்கங்கே சோனத்தண்ணி இருக்கும். அதே மாதிரி இந்த ஹில்ஸில், மேல்முடி ஹில்ஸில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சுனை இருக்குது. இருக்கிற தண்ணி வந்து அவ்வளோ சுவையாக, அவ்வளோ அருமையாக இருக்குன்னு எங்கள் சொல்லியிருக்காங்க. நாமளும் டேஸ்ட்டும் பண்ணலாம் சரிங்களா, நம்ம கூட சேர்ந்து பாருங்கள். இப்போ பார்க்குறங்க பார்த்தீங்களா, இந்த புல் இருக்குல்ல, ஒரு செடி மாதிரி இருக்குல்ல, இது வந்து கிராஸ் புல் ஏதோ சொல்லுவாங்க, லெமன், லெமன் செடி. இதை எடுத்து அப்படியே மவுந்து பார்த்தா வேறு லெவலான ஒரு நறுமணமாக இருக்கும். அது சொல்கிற வார்த்தையில் அவ்வளோ வாசனையாக இருக்கும். நீங்கள் எங்கன்னா இது மாதிரி ஹில்ஸுக்கு போனீங்கன்னா, இது மாதிரி ஒரு புல் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து மவுந்து பாருங்கள், செம்ம வாசனையாக இருக்கும். இதில் வந்து டீக்கு கூட இது மாதிரி வாசனை, அந்த வாசனையாக இருக்கிறதுக்கு டீக்கு வேறு எதுக்கு நிறையா இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த செடியை. இப்போ வந்து இவங்க என்ன நோண்டிகிட்ருக்காங்கன்னா மஞ்சள். இங்கே வந்து நிறைய மஞ்சள் செடி இருந்துச்சு, அதை வந்து நோண்டிகிட்ருக்காங்க இந்த காட்டுக்குள்ளே மஞ்சள் செடி, மஞ்சள் எடுக்க பாருங்கள். இப்போ தண்ணி வந்துட்டுருக்குங்களா, இங்கே பிடிக்கிறதுக்கு செம ஃபன்னாக பிடிச்சி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இருக்கிற வர சுனையை, சுனையில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கீழே. நீ சுவாலஜி படிச்சிருக்கியா இல்லையா புரிஞ்சிச்சு, பார்க்கணுமா மேலே போய் பார்த்துக்கப்போ. மக்கள் இந்த சுனை தண்ணின்னு சொல்லுவாங்கல்ல, அது இலையூற்று நீர். இந்த தண்ணிலாம் அந்த காலத்துலேயும் சொல்லியிருக்காங்க சித்தர்கள்லாம், இந்த காட்டில் இந்த மலையில் வர தண்ணியெலாம் குடிச்சிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற நோய் எல்லாம் தீரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்து சித்தர்கள், அந்த காலத்தை வாழ்ந்த மக்கள் எல்லாமே இந்த பாறையிலேருந்து வர தண்ணியெல்லாம் குடிப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ சுவையாகவும், அவ்வளோ கூலிங்காகவும் இருக்குது இந்த இந்த ஊற்று தண்ணி. ஓகே தேங்க்யூ. இவ்வளோ தண்ணி வருதா, வாவ், ஆச்சரியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம வாங்கி இதெல்லாம் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். வாங்க நம்ம கூட சேர்ந்து பயணங்கள் கண்டினியூ பண்ணலாம். யானையோட சாணி இருக்குது, மாட்டுச்சாணி, யானைச்சாணம்னு சொல்லுவாங்கள்ல, இங்கே இருக்குது. இங்கெல்லாம் யானை வந்து நடமாடுற இடமே இருக்குது. பார்க்குறங்க பார்த்தீங்களா, இது ஒரு நடு காட்டில், அதுவும் நடு உச்சியில் இருக்கும். நம்ம இப்போ வந்து பெருமாளை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் நம்ம பெருமாளை பார்க்குறோம், நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் சிவனை பார்க்குறதுக்கோசரம் நம்ம இந்த ட்ரெக் பண்ணிகிட்ருக்கோம். இதோட ஃபாரஸ்ட் உள்ளே பாருங்கள், இது மாதிரி நிறைய பேர் வந்திருக்க மாட்டீங்க. இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா இது மாதிரி வீக்கெண்ட் ட்ரிப்பு, நீங்கள் வீக்கெண்டில் இந்த காலேஜ் போகிறவங்க, ஒர்க் போகிறவங்க, இதெல்லாம் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். வீக்கெண்டில் தான், கம்மியான பட்ஜெட்டில், உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டில் வந்து இது மாதிரி சுற்றி பார்க்குற ஒரு பிளேஸ்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம வரணும்னா தனியாக வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த குரூப்பை ஆரம்பித்ததே அதுக்காக தான், அவங்களே சொல்லியிருக்காங்க. நம்ம தனியாக வந்தால் பயமாக இருக்குல்ல, ஒரு கேங்காக வந்தால் நல்லா நிறைய பிளேஸ் சுற்றி பார்க்கலாம், தைரியமாக இருக்கும், எந்த ப்ராப்ளம் வராது. நம்மளுக்கு முன்னாடி பார்த்திங்களா பட்டாம்பூச்சி பறந்துட்டு ஜாலியாக இருக்குது இந்த காற்றுல. இங்கே வந்து ஒரு கல்லை வச்சு வழிபட்டுருக்காங்க, ஏதோ ஒரு அம்மன் சிலையா என்னான்னு தெரியல, பட் வாங்க பார்க்கலாம். கல்லை வச்சு இங்கே வழிபட்டுருக்காங்க அந்த காலத்துலேருந்து இப்போ கால. இந்த கல்லை பார்த்தீங்களா, அந்த காலத்து கல் அப்படியே பார்த்துட்ருக்கோம். செம்ம பிளேஸ், நான்லாம் எக்ஸ்பெக்டேஷனே இவ்வளோலாம் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி தான் இருக்கும் இந்த ஹில்ஸ், சும்மா சின்னதாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி யூடியூப்பில் பார்த்துருக்கோம், எல்லோரும் ஃபுல் டீட்டெயில்ஸ் போடவே இல்லை. இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப பிளேஸ் இருக்குது, ரொம்ப நேச்சுரலான பிளேஸ். இங்கே பாருங்கள் அந்த மரம் செடிலாம், அப்படியே இங்கே நிச்சு பார்த்தா ஒரு வாசனை, ஒரு நல்ல ஒரு வாசனையாக சுவாசிக்க முடியும். அவ்வளோ அருமையான ஒரு வாசனைலாம் இங்கே இருக்குது. நடுக்காட்டில் சாப்பிட்ற ஒரு சுகம் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். பொங்கல் இருக்குது, இவர் விஜய் ராகவன், தக்காளி தொக்கா, இவர் தான் சாப்பாடு வீட்டிலருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே தக்காளி தொக்கு இருக்குது. நடுக்காட்டில் பார்த்தீங்களா சாப்பாடுலாம் கிடைக்குது, ஆனால் வீட்டிலருந்து எடுத்துகிட்டு வந்தார் சரிங்களா. வில்லேஜ் சைட்லாம் கேள்விப்பட்டிருக்கோங்களா, இந்த கூட்டாஞ்சோறு அது மாதிரிலாம். இப்போ ஒரு புது அனுபவமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸோட, யார் எதிர்பார்க்கல. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருந்த ஃப்ரெண்ட்ஸோட நாம் வந்து ஒரு கூட்டாஞ்சோறு இப்போ சாப்பிட்றோம் சரிங்களா. அப்படியே இல்லை லைட்டாக எடுத்துருங்க, நம்மளுக்கு நம்மளுக்கு காலி பண்ணணும் அவ்வளோதான். மேலே ஏன்னா மேலே வேறு ஸ்பெஷலாக இருக்கும்.
இப்போ பார்க்குறவங்க பார்த்தீங்களா, இதுதான் விஜய் ராகவன்னா கோவை டிஸ்ட்ரிக்கு. இவர் போயிட்டு சாமி கும்பிட்டு, இங்கே இதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு போனால் தேங்காய் மூடின்னு ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்து பேக்கில் போடுவார். பேக்கில் போட்டு எடுத்து போயிட்டே இருக்கார். ஒருபடியாக மேல்முடி ரங்கநாதர் கோவிலுக்கு நம்ம வந்துவிட்டோம். இது வந்து இந்த கோயிலுக்கு எப்போ வருதுன்னா, புரட்டாசி மாதம் சனிக்கிழமை, நாலு சனி வரும்ல, அதில் நம்ம வந்துருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு சனி. அதனால் வந்து கூட்டம் வந்து கம்மியாக இருக்குது. இங்கே வந்து அன்னதானம், ஃபுல் டே அன்னதானம் போடுவாங்க. சனிக்கிழமை சனிக்கிழமை நாலு சனிக்கிழமை நீ வயிறம்பா சாப்பிட்டு இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரியும் வசதி இருக்குது. இது வந்து எப்போ வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்கன்னா, 1973 இந்த கோயில் வந்து சுவரை எழுப்பி 1977 ஒரு ஏறக்குறைய ஒரு 4 வருஷத்தில் இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கீழேருந்து மெட்டீரியல் எட்டுன்னு வந்து சிமெண்ட்டு இதெல்லாம் கல் கில் எல்லாம் ரெடி பண்ணி கட்டுறதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆகுது. கும்பாபிஷேகம் வந்து 1977 கட்டியிருக்காங்க. இதை வந்து ஆங்கிலேயர் காலத்திலே வந்து இந்த கோயிலை கட்டி வழிபட்டுருக்காங்க, சின்னதாக கல்லை வச்சு. இதோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, இங்கே சுயம்பா உருவான பெருமாளை தான் நம்ம பார்க்குறோம், அது அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கிற சின்ன சின்ன கோயிலெல்லாம் பார்க்குறோமா. இங்கே ஒரு சாமி இருக்குது, இங்கே வந்து விநாயகர் சாமி, இங்கே நிறையா சாமி இருக்குது, வாங்க பார்க்கலாம் நம்ம கூட சேர்ந்து. இங்கே வந்து ஒரு ஓடை மாதிரி இப்போ பார்க்குறங்கள, இதுதான் அந்த கோவில். பழங்குடியினர்கள் அவளோட குலதெய்வம்னு சொல்கிறாங்க. பழங்குடியினர் வந்து இங்கே வந்து வேறு லெவலான டான்ஸ் வைப் வேறு லெவலாக அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பழங்குடியினரோட டான்ஸை நம்ம பார்த்தோமா, அதை பார்த்துட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். உள்ளே வந்து பெருமாள் சாமி எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போகிறோம். உள்ளே போகும்போது ரொம்ப க்ரௌடாக இருக்குது, வெயிட் பண்ணி உள்ளே வந்து நம்ம பார்க்கலாம். உள்ளே போகும்போது ஒரு அழகான ஒரு தேரில் உட்காந்துருக்கிற ஒரு பெருமாள் சாமி இருக்கார் பாரு, வேறு லெவலாக. இதை வந்து நம்ம மனசில் எதுனா வேண்டுதல் நினச்சி இதை ஆட்டி விட்டோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்குமா. உள்ளே இருக்கிற பெருமாள் சாமி பாருங்கள், ஒரு கல். இது வந்து ஆங்கிலேயர் காலத்திலிருந்து வழிபட்டுட்டு வராங்க இந்த பழங்குடி மக்கள்கள். இது வந்து பல நூற்றாண்டு பழமையான ஒரு கோவில். அதை பார்த்துட்டு இங்கே இந்த கோயிலில் வந்து சிவன் இருக்கார். சிவன் உச்சியில் எப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதாக புட்டு போட்டால் ட்ராப் வந்துட்டே இருக்கிறது. நந்தி இதெல்லாம் இருக்குது, விநாயகர் சிலை இருக்குது, அனுமான் சிலை இருக்குது, அப்புறம் முருகர் சிலை இருக்குது. இது எல்லாவையும் நம்ம மேலேருந்து பார்க்குறோம் பாருங்கள். அது இல்லாமல் இங்கே ஒரு குளம் இருக்குது, இதுதான் ஒரு சுனை. இந்த சுனையில் வர தண்ணியை தான் இவங்க இங்கே வரவங்க, இந்த சனிக்கிழமை வரவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இங்கே தான் குடிக்கிற தண்ணி, இது கை கழுறது குளிக்கிறது எல்லாமே இதுக்கு நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபில்டர் பண்ணி குடிக்கிறாங்க. இப்போ இந்த கோயிலை நம்ம ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோமா, இங்கே என்னென்ன கோவில் இருக்குது, இங்கே சாப்பாடு எல்லாமே இங்கே சாப்பிட்டுட்டோம். நம்ம வந்த ஒரு 35 பேரும் சாப்பிட்டுட்டு அடுத்து இது வந்து சுயம்பா உருவான ஒரு சிலை இருக்கான். அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு சுயம்பா உருவான ஒரு சிலையே தான் இருக்குது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கூட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது எதை பார்க்க போகிறோன்னா, பெருமாள் சாமி சுயம்பலிங்கமாக உருவான ஒரு பிளேஸ்க்கு தான் நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே தான் இந்த சுவாமி இருந்தது, அதுக்கப்புறமா தான் இங்கிற சாமியை வந்து சக்தி கொடுத்து அங்கே வந்து ஒரு கோபுரம் கட்டி வழிபட்டு இருக்காங்க. வாங்க அந்த பிளேஸ்க்கு நம்ம போயிட்டுருக்கலாம். அதுவும் இன்னும் கொஞ்சம் தூரத்துலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் டேஞ்சரான ஒரு பிளேஸில் நம்ம வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க போகலாம், நம்ம ஒரு டீம் கூட நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் லைனில் நிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தராக போயிட்டு லைனில் அங்கே நிற்கிறதுக்கு இடம் இல்லாததால் அங்கே போய் அந்த சுயம்பலிங்கத்தை வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. இங்கே வேறு ஸ்டேட்டு இவங்க அங்கெல்லாம் இருக்காங்களா, இவங்கெல்லாம் கர்நாடகாக்காரங்க. இந்த கோவில் இப்போ இது ஏன் இப்படி வராங்கன்னா, இந்த கோயிலுக்கு வரணுன்னா வருஷத்துக்கு 4 நாட்கள் தான் இந்த கோயிலுக்கு வர முடியும். இதுதான் அந்த மூலவர் சுயம்பா உருவான மேல்முடி ரங்கநாதர் கோவிலை தான் நம்ம பார்க்குறோம். உள்ள பாரு, ஒரு குகைக்குள்ளே ஒரு அழகான ஒரு சுயம்பு லிங்கம். இதை பார்த்துட்டு ஒரு கடினமான மலையேற்றத்துக்கு பிறகு
மேல்முடி ரங்கநாதர் கோயிலோட சுயம்புலிங்கம் கோயில் இங்கே சுனை இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோமா. இதுக்கப்புறம் மேல்முடி கைலாசநாதர் கோவிலை நம்ம பார்க்கணுன்னா இன்னும் 2 ஹவர் நாம் ட்ரெக்கிங் பண்ணி போனால் மட்டும்தான் பார்க்க முடியும். அவ்வளோ கஷ்டமான ஒரு நடைபாதை, நாமளும் போகலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த கைலாசநாதர் கோவிலை நான் அப்லோடு பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த டிராவல் விஜய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறேன். நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ, லவ் யூ ஆல், பை பாய்.